ஞானவும் அறிவும் ஆகிய செல்வங்கள் அனைத்தும் கிறிஸ்துவில் மறைந்துள்ளன. புனித பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 2:3 இறைவசனம். இயேசு உவமைகள் வழியாக விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். அதில் 3 முக்கியமான உவமைகள் புதையல் உவமை, விலை உயர்ந்த முத்து உவமை, வலை உவமை. புதையல் உவமையை நாம் பார்க்கும்போது இயேசுவை கேட்கின்ற மக்களுக்கு நன்றாக புரிகின்ற ஒரு உவமை என்று கூறலாம். காரணம், ஒருவருடைய சொத்தை பாதுகாப்பாக வைக்க வங்கிகள் இல்லாத காலத்தில் மிகவும் பாதுகாப்பாக வைக்க மக்கள் தேர்ந்தெடுத்த முறை அதை மண்ணுக்குள்ளே புதைத்து வைப்பதாகும். தாலந்துகளின் உவமையில் 1 தாலந்து கிடைத்தவர் அதை மண்ணில் புதைத்து வைத்தார் என்று நாம் பார்த்திருக்கின்றோம். எந்த நேரமும் படை வீரர் அல்லது சக்தி வாய்ந்தவர் வந்து தங்களை கொள்ளையடிக்க வாய்ப்புள்ளதால் அது மிகவும் பாதுகாப்பான முறையாக வைப்பதற்காக அவர் தங்கள் சொத்தை மண்ணில் புதைத்து வைத்தார்கள். இருந்தாலும் புதைக்கப்பட்ட பொருளுக்கு எந்தவித உத்தரவாதமும் இல்லாமல் இருந்தது. சம்பாதிச்சவை முழுவதும் புதைத்து வைத்து அதை அனுபவிக்க முடியாமல் இறந்து போகிறவர்கள் இருந்தார்கள். கடன் பிரச்சனையால் சொந்தம் நிலத்தை இழந்து விடுகிறவர்களும் அதுபோல் வேறு நாட்டுக்கு தப்பி ஓடுகிறவர்களும் இருந்தார்கள். அதனால் நிலத்திலிருந்து புதையல் கிடைப்பது சாதாரணமான ஒன்றாக இருந்தது. இந்த உவமையில் ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கின்றார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். ஒரு மனிதர் கண்டறிகின்ற மிகப்பெரிய புதையல் அது கிறிஸ்து இயேசுதான். புதையல் கண்டடைய நிலத்தில் ஆழமாக தோண்ட வேண்டும் என்பது போல் இயேசுவாகிய புதையலை கண்டடைய நற்செய்தியை ஆழமாக நாம் வாசிக்க வேண்டும். ஏசாயா இறைவாக்கினர் நூல் 55:6 இறைவசனம். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். இப்புதையலை கண்டடைந்ததும் நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்புதையலை சொந்தமாக்க நாம் அனைத்தையும் விட்டுவிட வேண்டும். புனித லூக்கா நற்செய்தி 14:33 இறைவசனம் இவ்வாறு கூறுகிறது: உங்களுள் தம் உடைமையை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராயிருக்க முடியாது. கடவுளாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவத்தின் அடிமத்தனத்தில் புதைக்கப்பட்ட விலையில்லாத மனிதர்களை புதையலாக கண்டு தேடி மீட்க உலகில் வந்துள்ளார். புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2:6-7 இறைவசனங்கள்: கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை, ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். கிறிஸ்துவாகிய புதையலை சொந்தமாக்க நான் அனைத்தையும் இழக்க தயாராக இருக்கின்றேனா? புனித மார்க்கு நற்செய்தி 8:36 இறைவசனம்: ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? 2 உவமையில் வணிகர் ஒருவர் நல் முத்துகளை தேடி செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டதும் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கின்றார். முத்துகள் எப்படி உருவாகின்றன என்று நமக்கு தெரியும். கொடூரமான துன்பத்தில் விளைவதுதான் ஒவ்வொரு முத்துகளும். இந்த முத்துகளை சுற்றி அழிவுக்குரிய சதை உண்டு. அதிலிருந்து முத்தை பிரித்தெடுக்கும் போது விலை உயர்ந்த தரம் வாய்ந்த முத்துகளாக அவை மாறுகின்றன. துன்பச் சிலுவையில் ஜொலித்த விலை உயர்ந்த முத்துதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. புனித பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 2:24 இறைவசனம்: சிலுவையில் தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்காக இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைகின்றீர்கள். விலை இல்லாமல் இருந்த நம்மை விலை உயர்ந்த முத்துகளாக்கவே அவர் புவியில் வந்தார். இயேசுவாகிய முத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்குள்ள யாவற்றையும் விட்டுவிட வேண்டும். இந்த 2 உவமைகளிலும்
விலை உயர்ந்ததை பெற்றுக்கொள்ள யாவற்றையும் இழக்க தயாராக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோம். புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3:8 உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்து விட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். அதுபோல் இந்த இரண்டு உவமைகளிலும் ஒருவர் விலையுயர்ந்ததை தேடி கண்டடைகிறார். நாம் யாருக்கும் விலை மதிக்க முடியாத கிறிஸ்துவை தேடுகின்றோமா? விலை இல்லாத இவ்வுலக செல்வத்தையும் புகழையும் பதவியையும் தேடுகின்றோமா? எரேமியா இறைவாக்கினர் நூல் 19:13 இவ்வாறு கூறுகிறது, நீங்கள் என்னை தேடுவீர்கள், உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடும் பொழுது நீங்கள் என்னை கண்டடைவீர்கள். 3வதாக வலை உவமையை நாம் பார்க்கின்றோம். விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். இந்த உவமை களைகளின் உவமைக்கு ஒப்பாகும். களைகளையும் பயிர்களையும் சேர்ந்து வளர அனுமதிப்பது போல் இந்த வலையில் நல்லதும் தீயதும் அகப்படும். வலை நிரம்பும் போது நல்லவையும் தீயவையும் பிரிக்கப்படும். உலக முடிவில் பொது தீர்ப்பு நாளில் இவை நடக்கும் என்று குறிப்பிடுகிறது. நல்லதையும் தீமையையும் வகுத்தறிந்து பிரிப்பது மனிதர்களின் செயல் அல்ல, வானதூதர்களின் செயல். நல்லவற்றை கூடையில் சேர்த்து வைப்பார். நேர்மையாளர் ஏற்கனவே விண்ணரசுக்குரிமையாளர்கள். காரணம், அவர்கள் இனிமேல் வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்து என்னுள் வாழ்கிறார் என்று கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கின்றவர்கள். இந்த வலை விண்ணரசை குறிக்கிறது. மீன் பிடிக்கிறவர்கள் கிறிஸ்துவின் சீடர்களை குறிக்கிறது. விண்ணரசு அனைவருக்காகவும் திறக்கப்பட்டுள்ளது என்றும் அனைவரையும் உட்கொள்ள விரும்புகிறது என்றும் இந்த நற்செய்தி எடுத்து கூறுகிறது. முடிவுரையின் போது இயேசு சீடர்களிடம் இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டார்களா என்று கேட்கின்றார். காரணம், சீடர்கள் இயேசு கூறும் வார்த்தைகளை புரிந்து கொள்ள அவர் விரும்புகிறார். அவர்களை மறைநூல் அறிஞர்களோடும் வீட்டு உரிமையாளர்களோடும் ஒப்பிட்டு கூறும்போது அவர்கள் பிறருக்கு இறை வார்த்தை புரிந்து கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு சுட்டிக்காட்டுகிறார். நாமும் இறை வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ள பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். புனித பவுல் திமோத்தியுக்கு எழுதிய 2:15 நீ கடவுள் முன் ஏற்புடையவனாக நிற்க முழு முயற்சி செய். உண்மையின் வார்த்தையை நேர்மையாய் பகுத்து கூறும் பணியாளராகிய நீ வெட்கமுற வேண்டியதில்லை. புனித மார்க்கு நற்செய்தி 16:15 உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுவோம். இயேசுவை தேடி கண்டடைவோம். கண்டடைந்த இயேசுவை பறைசாற்றுவோம். ஆமென்.